ஜெகந்தானவங்களை விவிராச்சி இந்த விடியோல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செடேஷன் லானா என்ன இந்த செடேஷன் லாவன் நம்ம ரத்து பண்ணணுமா எதனால் சுப்ரீம் கோர்ட் நிறைய கவர்மெண்ட் மேலே அதிருப்தியில் இருக்காங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ கவர்மெண்ட் வந்து அதாவது நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த செடேஷன் லாவை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தமாக சுப்ரீம் கோர்ட் தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய சட்டங்கள் இருக்குது அதாவது யூஏபிஏவாக இருக்கட்டும் இல்லை இந்த நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்டாக இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் நிறைய கன்சர்ன்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு இந்த செடஷன் லானா என்னன்னு பார்க்கலாம் செடேஷன்லான்னா என்னன்னா அதாவது இப்போ நம்ம பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருக்கும்போது பிரிட்டிஷ் கொண்டு வந்தது இந்த செடேஷன்லாங்கிறது ஸோ எதனால பிரிட்டிஷ் இந்த இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா அதாவது இந்தியாவில் இப்போது சுதந்திர போராட்டம் ஒரு மிகப்பெரிய அளவில் உருவெடுத்துச்சு அப்போ பிரிட்டிஷ் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து எப்படியாச்சும் இதை சப்ரஸ் பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க ஸோ அப்போ தான் இதை கொண்டு வந்தது அதாவது இந்த செடேஷன் லாவை அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பிரிட்டிஷ் இந்த மாதிரி எல்லாருமே கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக தான் பேசணும் அதாவது பிரிட்டிஷோட கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக தான் பேசணும் யாரெல்லாம் எதிர்த்து பேசுகிறாங்களோ அவங்க மேலே இந்த லா பாயும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இது பதினேழாவது செஞ்சுரியிலேயே இங்கிலாண்டோட அந்த இதில் கொண்டு வந்தது அதாவது அவங்களோட நாட்டில் இந்தியாவில் எப்போ கொண்டு வராங்கன்னா அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு ஐபிசி கொண்டு வராங்க இந்தியன் பீனல் கோட்னு அதாவது இந்த கிரிமினல் குற்றத்திற்கான தண்டனை ஸோ அப்போ தான் இந்தியாவில் கொண்டு வராங்க இதோட அந்த ஐபிசி செக்ஷன் நூற்றி இருபத்தி நாலு ஏ இதுதான் செடேஷன் லாவோட அந்த கான்ஸ்டியூஷனல் பிளேஸ்மெண்ட் ஓகேவா ஸோ அப்போ தான் இருக்குது இந்தியா விடுதலை பெற்றதுக்கு அப்புறமும் இதை நம்மளோட கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணாங்க அதுதான் மிகப்பெரிய கொடுமையை ஸோ பிரிட்டிஷ் இருக்கும்போது அவங்க கட்டுப்படுத்தி வச்சுருந்தாங்க இந்தியாவை அதற்காக தான் இந்த செடேஷன் லாவை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்தியா விடுதலை அப்புறம் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு இந்த ஐபிசி பிரிட்டிஷ் கொண்டு வந்தாங்களே அதில் ஒரு சில அந்த சட்டங்கள்லாம் வந்து இந்தியா அடாப்ட் பண்ணிட்டாங்க இன்னையா வரைக்கும் இருக்குது அதில் முக்கியமானது இந்த செடேஷன் லா ஸோ அதுக்கப்புறம் இந்தியா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸோ இப்போ இந்தியாவில் வர சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாருமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இந்த செடேஷன் லாவை வச்சு அவங்களுக்கு விரோதமான ஆட்கள் அதாவது ஒரு கட்சியை எதிர்த்து பேசுகிறாங்கன்னா அவங்க மேலே செடேஷன் போட்டுருவாங்க ஸோ பேச்சுரிமையை சப்ரஸ் பண்ணிடுறாங்க அதாவது நம்மளோட கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் பத்தொம்பதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனு சொல்லியிருக்காங்க ஆனால் போலிட்டிக் பார்ட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது ரூலிங் பார்ட்டி எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற ரூலிங் பார்ட்டியாக இருக்கட்டும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற ரூலிங் பார்ட்டியாக இருக்கட்டும் இந்த செடஷன் லாவை போட்டு அவங்கள அப்படியே சப்ரஸ் பண்ணி வச்சிருவாங்க இந்த செடேஷன் லாவை எப்படி டிஃபைன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அதாவது ஒரு தனிப்பட்ட மனிதன் எழுத்துப்பூர்வமாகவோ பேச்சாகவோ அப்படி இல்லைனா ஒரு பார்க்கக்கூடிய செயல் ஸோ அது எல்லாமே வந்து கவர்மெண்ட்டை எதிர்த்து ஒரு வெறுப்பை கிரியேட் பண்ணிச்சுன்னா விமர்சனங்கிறது வேற ஸோ ஒரு வெறுப்பை கிரியேட் பண்ணிச்சுன்னா சம்மந்தப்பட்ட ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ வந்து அந்த தனிப்பட்ட மனிதன் மேலே செடேஷன் லாவை போடலாம் சப்போஸ் இந்த செடேஷனை போட்டுட்டாங்க அப்போ அந்த தனிப்பட்ட மனிதன் எப்படி பாதிக்கப்படுவானா அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு பெயில் கிடைக்காது ஸோ இப்போ அவன் தவறே பண்ணல அப்படி இருந்தாலும் வந்து அவனுக்கு சுத்தமாக பெயில் கிடைக்காது குறைந்தபட்சம் மூணு வருடம் சிறை தண்டனை அதிகபட்சம் ஆயுள் தண்டனை அப்படின்னு போட்டுருவாங்க கவர்மெண்ட் ஜாப்ல சேர முடியாது அவங்களுக்கு வந்து ஒரு பாஸ்போர்ட் கிடைக்காது ஒரு திட்டத்தட்ட ஒரு தேச துரோகத்திற்கு அதாவது நிகரான ஒரு வழக்கு தான் இந்த செடேஷன் ஸோ இப்போ இந்த செடேஷனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் வெளியாகுது அதாவது சுப்ரீம் கோர்ட் இந்த விஷயத்தை விசாரிக்கிறாங்க கேதார்நாத் சிங் வைசஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் இதுதான் அந்த கேஸ் ஸோ இப்போ இந்த கேதார்நாத் சிங் யார்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்த ஒரு கட்சி ஒரு தொண்டர்னே சொல்லலாம் ஸோ தொண்டர்னு சொல்ல முடியாது ஒரு நல்ல ஹை பொசிஷனில் இருந்தவர் தான் இவர் அந்த காலகட்டத்துல காங்கிரஸ் அதிகமா விமர்சிச்சாரு ஸோ அப்போ காங்கிரஸ் என்ன பண்றாங்கன்னா வழியே இல்லாமல் செடேஷன் போட்டுடுறாங்க அப்போ சுப்ரீம் கோர்ட் நிறைய விசாரிச்சு ஒரு தெளிவான விஷயத்த சொல்லிட்டாங்க அதாவது அவங்க எவ்வளோ வேணாலும் விமர்சிக்கலாம் கவர்மெண்ட்டை ஸோ கவர்மெண்ட் செடேஷன் போடக்கூடாது எப்போ செடேஷன் போடலான்னா அதாவது அவங்க பேச்சு வந்து ஒரு பெரிய வைலன்ஸை க்ரியேட் பண்ணுது அதாவது எப்படி சொல்கிறது ஒரு கலவரத்தை க்ரியேட் பண்ணுது அந்த கலவரம் வந்து கவர்மெண்ட்டே கீழே கீழே இறக்குது அதாவது இந்த சடேஷனை எதுக்கு கொண்டு வந்ததுன்னா மாவோயிஸ்ட்லாம் இருக்காங்கல்ல ஸோ அவங்க எப்பயுமே ஆயுதம் ஏந்தி ஏந்தி போராடுவாங்க அவங்களோட மெயின் எய்மே வந்து அந்த ஆயுத புரட்சி மூலமா கவர்மெண்ட்டை கீழே இறக்கிட்டு அவங்க வரணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இந்த சடேஷனை இம்போஸ் பண்ணலாம் ஆனா இவங்க அந்த ஆட்சியை எதிர்த்து பேசினாலே சடேஷன் இம்போஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க ஸோ அப்போது என்னன்னா ஒருத்தவங்க வந்து பேசும்போது அந்த பேச்சு ஒரு கலவரத்தை க்ரியேட் பண்ணிச்சுன்னா அப்போதான் அவங்க மேலே சடேஷன் போட முடியும் சும்மா கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசுகிற பேசும்போதுலாம் வந்து சடேஷன் போட முடியாது ஏன்னா நம்மளோட ஆர்டிகல் பத்தொம்போதில் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்குது ஸோ அதை எதிர்த்து இந்த சடேஷன் நின்றுச்சுன்னா சடேஷன் கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ ஏன் கரண்டாக இந்த சடேஷனை கேன்சல் பண்ணணும்னு நிறைய கோரிக்கை எழுதுனா அதாவது வினோத் துவான்னு ஒரு ஜெர்னலிஸ்ட் இருந்தார் ஹிமாச்சல் பிரதேசில் அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணார் எதுக்காகனா மைக்ரன் கிரைசிஸ்க்காக அதாவது இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள்லாம் இருந்தாங்கல்ல அவங்களாம் வந்து இந்த லாக்டவுனில் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் சரியான ஸ்டெப்ஸ் எடுக்கலன்னு சொல்லிட்டு ஹிமாச்சல் பிரதேசில் இருக்கிற இந்த ஜேர்னலிஸ்ட் வந்து கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணதுனால ஸோ ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கிற அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த திவா மேலே செடெஷன் லாவை இம்போஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு விசாரணைக்கு வருது சுப்ரீம் கோர்ட் இந்த செடேஷன் லாவை கேன்சல் பண்ணிவிட்டு அவங்க தெளிவாக சொல்லியிருந்தாங்க ஸோ விமர்சிக்கலாம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த கேதார்நாத் சிங் அந்த ஜட்மெண்ட்டை தான் எடுத்து காட்டினாங்க ஸோ இந்த மாதிரி விமர்சிக்கலாம் அந்த விமர்சிக்கிறதுங்கிறது வைலன்ஸை கிரியேட் பண்ணால் தான் நீங்கள் செடேஷன் போட முடியும் நீங்கள் வேணுக்கனே வந்து பத்திரிகையாளர் சுதந்திரத்தை சப்ரஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து இந்த ஹிமாச்சல் பிரதேசில் மட்டும் நிலைமை கிடையாது ஆந்திர பிரதேஷில் கூட ரெண்டு நியூஸ் சேனல் மேலே அங்கே ரெஸ்பெக்டிவ் கவர்மெண்ட் வந்து செடேஷன் லாவை இம்போஸ் பண்ணிட்டாங்க ஸோ எல்லா ஜேர்னலிஸ்ட் மேலையும் இந்த செடேஷன் லாவை போட்டு சப்ரஸ் பண்ண பார்க்குறாங்க எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே அதாவது அவங்கள எதிர்த்து பேசுகிறவங்கள ஸோ சுப்ரீம் கோர்ட்டு ஒரு பெரிய கன்சென்ச ரைஸ் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட் மேலயே நீங்க செடேஷன் போடுறீங்கன்னா அப்போ எங்க பத்திரிகையாளர்கள் சுதந்திரம் இருக்கு இந்தியாங்கிறது ஒரு தனித்துவம் மிக்க கண்ட்ரி அதாவது ஆர்டிகல் பத்தொன்பதுல என்ன சொல்லிருக்காங்க அதை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மேல அறிவுரை எல்லா கவர்மெண்ட் கிட்டேயும் அறிவுரை கொடுத்துருக்காங்க ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்காங்க இந்த செடேஷன் விஷயத்துல ஸோ அதை நாங்கள் ரிவ்யூ பண்ணுவோம் மறுபரிசீலனை பண்ணி மறுபடியும் முடிவுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செடேஷன் மட்டும் கிடையாது நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டுன்னு ஒரு வழக்கு இருக்கு அது ஒரு தேச துரோக வழக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அதுவும் கவர்மெண்ட் தேவை இல்லாமல் நிறைய பேர் மேலே இம்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் யூஏபிஏ அது ஒரு பெரிய ஒரு விஷயமாவே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கொண்டு வந்தது ஸோ ஸ்டான் சுவாமியை அதில் தான் அரஸ்ட் பண்ணி அவருக்கு வந்து பெயில் கொடுக்காம வச்சு அவர் இறந்துட்டார் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க இன்ஃபேக்ட் செடேஷன் அது கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் கேசஸ் வந்து கேன்சல் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோரிக்கைகள் எழுது ஸோ இருந்தால் பார்க்கணும் இந்த செடேஷன் லாவை கண்டிப்பாக கேன்சல் பண்ணி ஆகணும் ஏன்னா பத்திரிகையாளர் சுதந்திரத்தை இது பாதிக்குது என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இதாகவும் கிட்ட சொல்ல விஷயம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாரத் மாதாக்கு ஜெய்